அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னா, குரூப் டூ டூ ஏக்கான ப்ரிலிமினரி எக்ஸாமுக்கு எல்லாருமே படிச்சுட்டு இருப்பீங்க. அதுக்கு வந்து எத்தனை நாட்கள் தேவை அப்படிங்கிற நீங்கள் அந்த வார்த்தையும் பார்த்துருப்பீங்க தம்ப்னெயிலில். உண்மை என்னன்னா, எத்தனை நாட்கள் தேவை அப்படிங்கிறதுக்கான பதில் உண்மையாலுமே எல்லாருக்கும் பொதுவான ஒரு பதில் கிடையவே கிடையாது, சரிங்களா? அதாவது 60 நாள் அப்படிங்கிற நாளில் ப்ரிலிமினரியை முடிச்சிடலாம் அப்படின்னு கேட்டால் அது எல்லாருக்கும் பொருந்துமான்னு கேட்டால் கிடையாது. 40 நாளில் முடிச்சிடலாம் அப்படின்னு கேட்டால் அது எல்லாருக்கும் பொருந்துமா? பொருந்தாது. 150 நாள் வேணும், பொருந்துமா? பொருந்தாது. ஏன் பொருந்தாது அப்படின்னா, ஒரு எக்ஸாமை படித்து முடிக்கிறதுக்கு எவ்வளவு நாட்கள் வேணும் அப்படிங்கிறதுக்கான பதில் உங்ககிட்ட மட்டும்தான் இருக்குது, வேற யாருக்கிட்டையுமே கிடையாது. இதை நான் எதன் அடிப்படையில் சொல்கிறேன் அப்படிங்கிறதையும் சொல்கிறேன். ஒவ்வொருத்தங்களும் தனிப்பட்ட முறையில் எந்த அளவுக்கு இதுக்கான ஸ்பேஸ் கொடுக்குறீங்க, எப்படி படிக்கிறீங்க, என்ன மாதிரியான திட்டமிடுதலை நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க, ஒரு நாளைக்கு எவ்வளோ நேரம் படிக்கிறீங்க, நீங்கள் படித்ததை எப்படி ரிவைஸ் பண்ணுறீங்க, நீங்கள் படிக்கிறதையே எப்படி எடுத்துக்கிறீங்க, அதாவது எப்படி படிக்கிறீங்கிற ஒரு மெத்தடே இருக்குது. இது எல்லாம் தனிப்பட்ட ஒவ்வொருத்தங்களுக்கும் மாறும். அதாவது ஒருத்தவங்க செய்கிற ஸ்ட்ராட்டஜியை இன்னொருத்தவங்க செய்ய மாட்டாங்க, அவங்க செய்கிறத இன்னொருத்தவங்க செய்ய மாட்டாங்க. அதனால தான் காமனாக இத்தனை நாட்களில் இந்த எக்ஸாமை முடிச்சிடலாம் அப்படிங்கிறது மாதிரி ஒரு பதிலே இருக்காது. இதுதான் யதார்த்தமான உண்மை. அப்புறம் என்ன சார் இது, வேறு என்ன தான் பண்ணலாம் அப்படின்னா, சில விஷயங்கள் சொல்கிறேன், அது ஒரு யதார்த்தமான விஷயங்களாக இருக்கலாம், அது உங்களுக்கு பொருத்தமாக இருந்துச்சுன்னா இதுக்கப்புறம் உங்களுக்கு வேறு மாதிரி அந்த ஸ்ட்ராட்டஜியை மாற்றிக்கிறதுன்னா நீங்கள் மாற்றிக்கலாம், சரிங்களா? என்ன மாதிரி அப்படின்னா, அதாவது நீங்கள் ஒரு புக்கு படிக்கிறீங்க அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இங்கே எங்கிட்ட ஒரு புக் இருக்குது, சரி, 9 வகுப்பு தமிழ் புக் இருக்குது. ஸோ இந்த புக்கை நீங்கள் படித்து முடிக்கணும் அப்படின்னு ஒரு பிளான் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த புக்கில் இருக்கிற இந்த எழுத்துக்கள் இருக்குல்ல, உள்ளே இருக்கிற எழுத்துக்கள் எல்லாமே, இதை நீங்கள் வெறும் ஒரு எழுத்து அவ்வளோதான், நம்ம இந்த எழுத்தை மனப்பாடம் பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜி, அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இந்த புக்கை எடுத்து நீங்கள் படிக்கும் போது இது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்போ இது எப்போ ஈஸியாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த புக்கில் இருக்கிற ஒவ்வொரு விஷயமும் ஒரு நிகழ்வு இல்லை ஒரு முக்கியமான செய்தி. எப்படி சொல்கிறேன் அப்படின்னா, எங்கேயாவது நடந்த ஒரு விஷயத்த ஒன்று புக்கில் கொடுத்துருப்பாங்க, இல்லை அப்படின்னா இப்படிலாம் இருக்குது அப்படிங்கிற ஒரு கருத்து கொடுத்துருப்பாங்க, இல்லைன்னா ஒரு செய்தி கொடுத்துருப்பாங்க. இதை வந்து நான் எக்ஸாம்பிளுக்கு 9th தமிழ் காட்டுறேன், நான் எக்ஸாம்பிள் ஜிஎஸ் எல்லாமே நான் சொல்கிறேன், ஓகேவா? ஸோ இப்போது ஒரு புக்கை படிக்கும் போது அது எப்படி அணுகுமுறை, அந்த அணுகுமுறை எப்படி இருக்கணும் அப்படின்னா, அந்த புத்தகம் என்பது அங்கே இருக்கக்கூடிய எழுத்துக்கள் அப்படிங்கிறத, அந்த எழுத்து அதை நம்ம மனப்பாடம் பண்ண போகிறோம், இந்த எழுத்தை வந்து நம்ம எக்ஸாம்பிள் தேவைப்படும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் நீங்கள் படிக்காமல் அதை எப்படி படிக்கலாம் அப்படின்னா, ஒரு புக்கை எடுக்கும்போது அதில் இருக்கக்கூடிய ஒரு யூனிட், அதாவது இப்போ பாலிட்டின்னு ஒன்று எடுக்கிறீங்க அப்படின்னா, பாலிட்டி எடுக்கும்போது இப்போ பஞ்சாயத்து ராஜ் அப்படிங்கிற டாபிக் படிக்கிறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ பஞ்சாயத்து ராஜ் அப்படிங்கிற டாப்பிக்கை படிக்கிறதுக்கு முன்னாடியே உங்கள் மைண்ட் செட்டு உங்களுக்கு எப்படி இருக்கணும், பஞ்சாயத்து ராஜ்ங்கிற டாபிக் 11th புக்கில் ஒரு லெசனில் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஒருவேளை 12th தெரியல, பார்த்துக்கோங்க. 11th ஆர் 12th உள்ளாட்சி அரசாங்கங்கள் அப்படிங்கிற பேரில் அது லெசனாக கொடுத்துருப்பாங்க. இப்போ அந்த லெசன் கிட்டத்தட்ட ஒரு 25-30 பேஜ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அதை எடுத்து நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா, படிக்கிறதுக்கு முன்னாடி உங்கள் மைண்ட் செட் எப்படி இருக்கணும்னா, பஞ்சாயத்து ராஜ் அப்படிங்கிற ஒரு டாப்பிக்கை நம்ம படிக்க போகிறோம் அப்படின்னு வச்சுக்கக்கூடாது. அப்புறம் எப்படி சார் வச்சுக்கலாம் அப்படின்னா, பஞ்சாயத்து ராஜ்னா நம்ம வாழ்க்கையில் முதல்ல அது எங்கே கிராஸ் ஆகுதுன்னு தெரிஞ்சுக்கணும். ஒவ்வொரு மனிதனோட வாழ்க்கையில் இந்த பஞ்சாயத்து ராஜ் அப்படிங்கிற ஒரு டாபிக் படிக்கிறோம்ல, இந்த டாபிக் நம்மளோட லைஃப்பில் எங்கேயாவது கிராஸ் ஆகுதா அப்படின்னு முதல்ல எல்லோரும் யோசிச்சு பாருங்கள். பஞ்சாயத்து ராஜ் கிராஸ் ஆகுமா? கண்டிப்பாக கிராஸ் ஆகும். ஏன்னா ஒரு 5 ஒரு முறை 18 நிரம்பிய அனைவரும் இந்த பஞ்சாயத்து ராஜ் அப்படின்னு நடக்கக்கூடிய 5 ஒரு முறை நடக்கக்கூடிய இந்த தேர்தலில் நம்ம எல்லாருமே ஓட்டு போடுறோம். ஓட்டு போட்டு பஞ்சாயத்து போர்டு தலைவரை நம்ம தேர்ந்தெடுக்கிறோம். அதாவது இந்த விஷயத்தை ஃபஸ்ட்டு நீங்கள் மைண்ட் செட் பண்ணிக்கணும். அதாவது யதார்த்தம் அப்படிங்கிறத, இது நம்ம லைஃப்பில் நடக்கிற ஒரு விஷயந்தான், அதை தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படிங்கிற மைண்ட் செட்டோட அந்த லெசனை நீங்கள் ஒவ்வொரு லைனையும் படிக்க 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 உங்களுக்கு என்ன தோணும் அப்படின்னா, ஓ இதுதான் நம்ம அப்படி பண்ணோமா, இதுதான் இப்படி பண்ணிக்கிட்டு இருந்தோமா, ஓ இப்படி தான் நம்ம ஓட்டு போடுறோமா, ஸோ இப்படி தான் 5 ஒரு முறை இவரை தேர்ந்தெடுக்கிறோமா அப்படிங்கிற அந்த சம்பவம், அந்த நிகழ்வுகளை நீங்கள் தெரிஞ்சுக்கிறீங்க அப்படிங்கிற மைண்ட் செட்டோட அந்த லெசனை நீங்கள் படிக்கும்போது நீங்கள் மனப்பாடம் பண்ணவே வேண்டாம், அது ஒரு நிகழ்வாக, ஒரு செய்தியாக, ஒரு கருத்தாக உங்கள் மனசில் அது அப்படியே பதிஞ்சிடும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், படித்த உடனே சார் அப்போ ஒரு டைம் படிச்சுட்டு அப்படியே பதிஞ்சிருமா மனசில்? அப்படி கண்டிப்பாக பதியாது. வேற என்ன பண்ணலாம் அப்படின்னா, உங்களுக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்க, அதாவது எக்ஸாம் படிக்கிற ஒருத்தங்களாக இருக்கலாம், இல்லை உங்கள் வீட்டில் இருக்கிற அடுத்த ஜென்ரேஷன் வரக்கூடிய பசங்க ஸ்கூல் படிச்சுட்டு இருப்பாங்களே, அவங்க யாராவது கூப்பிட்டு இந்த மாதிரி வந்து இந்த புக்கில் ஒன்று கொடுத்துருப்பாங்கப்பா, அப்படின்னா என்ன நான் சொல்கிறேன் உனக்கு அது புரியுதான் பாரு அப்படின்னு சொல்லி அவங்கக்கிட்ட நீங்கள் படித்ததை, அதாவது நீங்கள் படித்ததுமே நான் என்ன சொல்ல வர்றேன், நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டது அந்த லெசனை படித்து நீங்கள் அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அங்கே இருக்கிற சம்பவங்கள் எடுத்தீங்கல்ல, அதை எல்லாத்தையும் இன்னொருத்தங்களும் சொல்லிக் கொடுங்க.
அதை சொல்லிக் கொடுக்கும்போது அவங்களுக்கு அது நல்லா புரியும் போது நீங்க அதை நல்லா படிச்சிங்கன்னு அர்த்தம். இன்னொருத்தங்களுக்கு சொல்லிக் கொடுத்தீங்கல்ல, அதே மாதிரி அதிகபட்சமா ரெண்டு மூணு பேருக்கு அப்பப்ப வேற வேற நேரத்தில் சொல்லிக் கொடுக்கணும். ஒரே நேரத்தில் மூணு பேருக்கு சொல்லிக் கொடுக்க கூடாது. இன்னைக்கு ஒருத்தவங்க சொல்லிக் கொடுக்குறீங்க அப்படின்னா ஒரு மூணு நாள் கழிச்சு இன்னொருத்தங்களுக்கு சொல்லித்தாங்க. இது மாதிரி ஒரு மூணு டைம் இன்னொருத்தவங்க சொல்லிக் கொடுத்தீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்களே நினைச்சாலும் அது உங்களுக்கு மறக்காது. அதாவது நீங்களே மறக்கணும்னு நினைச்சா கூட உங்களுக்கு அது மறக்காது. இது எக்ஸாம்பிளுக்கு பாலிட்டியில் இருக்கக்கூடிய பஞ்சாயத்து ராஜ் சொன்னேன். சார் அப்போ இது மாதிரியே எல்லாரையும் படிக்க முடியுமா சார் எல்லாத்தையுமே? இப்போ பஞ்சாயத்து ராஜ் நம்ம லைஃப்பில் கிராஸ் ஆனிச்சு, ஓகே, பட் மற்ற எல்லாமே இப்படி வராது. இப்போ ஜாகிரபி எடுத்து பார்த்தீங்கன்னா இந்தியாவின் அமைவிடம்னு இருக்கு சார், அது நான் ஒன்றும் நான் போய் அமைவிடத்துக்கு ஓட்டு போடலையே நான் எதுவும் பண்ணலையே அப்படின்னு கேட்டால் அப்படி இல்லை. அப்போ தான் அப்போ நீங்கள் சரியாக புரிஞ்சுக்கல அப்படின்னு அர்த்தம். இப்போ நான் சொல்ல வர்றது என்ன அப்படின்னா, நான் எக்ஸாம்பிளுக்கு பாலிட்டி சொன்னேன். இதே மாதிரி ஒவ்வொரு யூனிட்டும் கண்டிப்பாக நம்ம லைஃப்பில் ஏதோ ஒரு இடத்துல நம்ம காசு ஆகும். நான் எப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ ஜாகிரஃபின்னு ஒன்று இருக்குது அப்படின்னா ஜாகிரஃபி எப்படி படிக்கணும்? இப்போ இந்தியாவின் அமைவிடம் அப்படிங்கிற அந்த லெசனை படிக்கிறீங்கன்னா படிக்கிறதுக்கு முன்னாடியே உங்கள் மைண்ட் செட் எப்படி இருக்கணும்னா, நம்ம இந்தியா அப்படிங்கிறது நம்ம உலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு நாடு, ஆசியா கண்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு நாடு. அப்போ நம்ம நாடு எங்கே இருக்குது, ஏன் வந்து ஜாகிரஃபிகல் ரீதியாக பிரிக்கிறாங்க அப்படிங்கிற அந்த செய்தியை நீங்கள் தெரிஞ்சுக்க போறீங்கிற மைண்ட் செட்டுக்கு வந்துடணும். இப்போ எக்கனாமிக்ஸ் படிக்கிறீங்களா, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஆர்பிஐ அப்படிங்கிற டாபிக் படிக்கிறீங்களா, ஆர்பிஐ படிக்கிறதுக்கு முன்னாடி உங்க மைண்ட் செட் எப்படி இருக்கணும், நம்ம நாட்டுடைய பொருளாதாரம் எப்படி இருக்கும், நம்ம செலவு பண்ற காசெல்லாம் எப்படி போகுது, அந்த ஒருவேளை இந்த காசெல்லாம் இல்லாம போயிட்டா என்ன ஆகும், காசு இருந்தா என்ன ஆகும், இப்போ நம்ம கவர்மெண்டோட காசுலாம் எங்கே பாதுகாக்கப்படுது, நம்ம கவர்மெண்ட்டுக்கே கடன் தேவைப்பட்டால் யார் வழங்குவார் அப்படிங்கிற இந்த சந்தேகங்கள் உங்களுக்கு வந்துடணும். இந்த சந்தேகங்களோட அந்த ஆர்பிஐ அப்படிங்கிற அந்த லெசனை நீங்கள் படிக்கும்போது அங்கே இருக்கிற ஒரு ஒரு லைனும் வெறும் எழுத்துக்களாக தெரியாது, அது எல்லாமே உங்களுக்கு எழக்கூடிய அந்த கேள்விகளுக்கான பதிலாக தெரியும். அப்படி பதிலாக அது வர 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 உங்களுக்கு அந்த செய்திகள் முழுசாக மனசில் பதியும். அதை இன்னொருத்தங்களுக்கு நீங்கள் ஒரு ரெண்டு மூணு டைம் சொல்லும்போது அதோட முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். ஸோ எக்கனாமிக் இப்படி படிக்கலாம், ஜியோகிராஃபி படிக்கலாம், குவாலிட்டி படிக்கலாம், இன்னும் வேற என்ன இருக்கு உங்களுக்கு, எந்த யூனிட் எடுத்தாலும் அந்த யூனிட் ஏதோ ஒரு வகையில உங்களுக்கு சம்மந்தப்படும். சார் அப்போ மேக்ஸ் என்ன சார் பண்றது அப்படின்னு கேட்டா, உண்மையாலுமே மேக்ஸ் தான் நம்ம லைஃப்ல எப்பொழுதுமே சம்மந்தப்படுறது. ஒரு கடையில போய் ஒரு 10 ரூபாய்க்கு ஒரு பொருள் கொடுக்குறீங்க, கொடுத்துட்டு 6 ரூபாய்க்கு பொருள் வாங்கிட்டீங்க, பேலன்ஸ் 4 ரூபா வாங்குறீங்க திரும்பனா அது கணக்கு தான். சரி, நான் நீங்க நினைக்கலாம் சின்ன புள்ளத்தனமான கணக்கா இருக்கு, அப்படி கிடையாது. ஜீரோலேருந்து ஆரம்பிக்கிறது தான் கணக்கு. கணக்கு அப்படிங்கிறது உங்க லைஃப்ல இல்லாத ஒரு நாளே கிடையாது. ஸோ கணக்கை நீங்கள் வெறும் கணக்காக மட்டும் ஃபார்முலா மட்டும் வச்சு அப்ளை பண்ணி பார்க்காம, இப்போ டைம் பண்ணுறதுக்குலாம் பார்த்தீங்கன்னா திடீர்னு பார்த்தா ஏ அப்படின்னு ஒருத்தர் வந்து 10 நாள் வேலை பார்த்தாரு, பின்னு 10 நாள் வேலை பார்த்தாரு, ரெண்டு பேர் சேர்ந்து வேலை பார்த்தா எவ்வளோ நல்லாயிருக்கும் அப்படின்னு கேட்பாங்க. அப்போ இதெல்லாம் இதை யதார்த்தமாக யோசிச்சிடணும். முதல்ல ஃபார்முலா தேவை தான், ஆனால் இதெல்லாம் எப்படி லைஃப்பில் நம்ம வந்து இணைச்சிக்கிறது அப்படின்னா அதில் நம்ம ஒரு ஆளாக பார்த்துக்கணும். இப்போ ஏ அப்படிங்கிற ஒரு ஆள் வந்தார் அப்படின்னா, இப்போ நீங்க உங்களை எடுத்துக்கலாம். இப்போ நான் இருக்கேன்னா நான் என்ன ஏ அப்படின்னு எடுத்துக்கிட்டேன், பி அப்படின்னு ஒரு ஆள் இருக்குன்னா எனக்கு என்னுடைய நண்பர் இருப்பார்ல, என்னுடைய நண்பர் ஒருத்தர் இருக்காரு, அவரு நான் இமேஜின் பண்ணிப்பேன். இப்போ நானும் என் ஃப்ரெண்டும் வந்து நாங்கள் ரெண்டு பேரும் போகிறோம், போய் இந்த மாதிரி பெயிண்ட் அடிக்கிறோம், பெயிண்ட் அடிச்சு நாங்கள் ரெண்டு பேர் தனித்தனியாக பார்த்தா இவ்வளோ நாள் ஆகுது, எனக்கு இவ்வளோ பவர் இருக்கு அப்படின்னு நம்ம யதார்த்த லைஃபோட வச்சு எவ்வளோ எந்த அளவுக்கு நம்ம எல்லாத்தையும் மிங்கிள் பண்ணி படிக்கிறோமோ அது ரொம்ப ஈஸியாக நம்ம கிட்ட பதிஞ்சிடும். தமிழ் அப்படின்னா சொல்லவே தேவையில்லை, பொது தமிழ் அப்படிங்கிறது அது ரொம்ப 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 நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய கண்டிப்பான விஷயம். நம்ம படிக்கும் போது தமிழ் படிக்கும் போது சப்ஜெக்டா அதை மனப்பாடம் பண்ணாம தமிழ் படிக்கிறீங்க அப்படின்னா அதுல இருக்கக்கூடிய செய்திகள் தெரிஞ்சுக்க உண்மையை சொல்ல போனா இந்த 6 to 12 புக்குங்கிறதுலாம் உங்களுக்கு ஒரு மாசமே அதிகம் தமிழ் படிக்கிறதுக்கு சொல்றேன். நீங்க அதை ரொம்ப எனர்ஜியா ரொம்ப பிடிச்சி அந்த தமிழை படிச்சீங்கன்னா செம்ம எனர்ஜியா இருக்கும், வேற லெவல்ல வந்து உங்களுக்கு ஒரு அடுத்த பாசிட்டிவ் வைபே கிடைக்கும். அது தமிழுக்கான மிகப்பெரிய சிறப்பு. ஆனா நீங்க அதை மனப்பாடம் பண்ணணும்னு படிக்கும் போது கண்டிப்பா உங்களுக்கு 2 மாசம் தேவைப்படும், இல்லை 1.5 மாசம் தேவைப்படும். ஆனா மனப்பாடம் பண்ணி படிச்சீங்கன்னா திரும்ப திரும்ப அதை நீங்க மனப்பாடம் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஓகேவா? இதெல்லாம் பேசிக்கான சில விஷயங்கள். நான் இப்ப நமக்கு தெரியும், இப்ப ஜூலை 1st அடுத்து செப்டம்பர் 14 எக்ஸாம் குரூப் 2 நடக்க போது, நான் எதனால இப்ப இந்த மாதிரி சம்பவங்களை நிகழ்ச்சிகளை நிகழ்வுகளாக படிங்க, அதை மைண்ட் செட் பண்ணிக்கோங்க, அதை யதார்த்த லைஃபோட மிங்கிள் பண்ணுங்க. நீங்கள் வந்து படிக்க போகிறீங்க மனப்பாடம் பண்ண போகிறோங்கிற மைண்ட் செட்டுக்கு போகாமல் நீங்கள் எப்படி வந்து இப்போ யாராவது ஒருத்தவங்க உங்ககிட்ட நீங்கள் ஒரு வழி கேட்குறீங்க, இப்போ சென்னையிலேருந்து ஒரு இடத்துல நீங்கள் போயிட்டுருக்கீங்க, ஒரு ரூட்டு தெரியல, அப்போது அங்கே பக்கத்தில் நிற்கிறவங்ககிட்ட சார் இந்த ஒரு இடத்த பேரை சொல்லி இந்த இடம் எங்கே சார் இருக்குது அப்படின்னு கேட்கும்போது அவர் என்ன சொல்லுவார், நேராக போங்க, ஒரு லெஃப்ட் எடுங்க, ஒரு ரைட் எடுங்க, அங்கே 2வது பில்டிங்கில் வீடு அப்படிம்பாங்க. டக்குன்னு நம்ம அதை பண்ணிட்டு போயிடுவோம். ஆனால் அதுவே அவர் வந்து ரொம்ப மனப்பாட, அதாவது நோட் எடுத்துங்க, நான் சொல்கிறத அப்படியே எழுதிங்க, நேராக செல்லுங்கள், லெஃப்ட் ஒரு இடது பக்கம் திரும்புங்கள், ஒரு வலது பக்கம் திரும்புங்கள், அப்படியே எழுதுங்க நோட்ஸில். நீங்கள் எழுதுவீங்களா? கண்டிப்பாக எழுத மாட்டீங்க. ஏன் எழுத மாட்டீங்க? ஏன்னா அது ஒரு செய்தியாக தான் காதில் வாங்குறீங்க. அதாவது அந்த டைமில் அது உங்களுக்கு தேவை, எந்த அளவுக்கு தேவை, நீங்கள் போகிற டெஸ்டினேஷனே அது அதை நம்பி தான் இருக்குது. அப்போ அதோட முக்கியத்துவம் உங்களுக்கு தெரியறதுனால உங்களுக்கு மனப்பாடெல்லாம் தேவையில்லை, அதை ஒரு செய்தியாகவே நீங்கள் ரொம்ப பெருசாக காதில் வாங்குறீங்க, அது உங்கள் மனசில் அப்படியே பதியுது. அப்போ நீங்கள் ஏன் அங்கே மனப்பாடம் பண்ணுறதுக்கு நோட்ஸ் எடுக்கலை அப்படின்னா,
உண்மையாலுமே என்னன்னா உங்களுக்கு நோட்ஸ்ல வேண்டாம், நீங்க அதை உண்மையாலுமே அதை ரொம்ப செய்திகளாக உங்க அதை எந்த அளவுக்கு வேணும் அப்படிங்கறத உள்ளார்ந்து எடுக்கிறீங்களோ அது அப்படி உங்களுக்கு ஸ்டோர் ஆகிடும். ஏன்னா அந்த இடத்துக்கு போகணுங்கிறது உங்களுடைய உங்களோட தேவை, வேற வழியே கிடையாது. அப்ப அந்த செய்தி உங்களுக்கு எவ்வளவு முக்கியமா இருக்கு அப்படிங்கறத உங்க மைண்டுக்கு தெரியுது. அப்ப அதை நீங்க வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறீங்க. அதே மாதிரிதான் அந்த புக்கு படிக்கும் போதும், புக்கில் படிக்கக்கூடிய ஒரு விஷயத்த மனப்பாடம் பண்ணக்கூடாது. ஏன்னா அதெல்லாம் தேவை, ஆனா இது மட்டும்தான் உங்களுக்கு உண்மையாலேயே மிகப்பெரிய தேவை. இந்த எக்ஸாமை கிளியர் பண்ணி வேலைக்கு போகணுங்கிறது ஒரு மிகப்பெரிய தேவையா உங்களுக்கு இருக்குல்ல. அப்ப இதுக்கு நீங்க மனப்பாடம் பண்ணி புக்கில் அண்டர்லைன் பண்ணி நீங்க படிக்கிறீங்க அப்படிங்கும் போது இன்னைக்கு இருக்கிற காம்படிஷன்ல அது ஒரு பெரிய சிக்கலை உண்டாக்குது உங்களுக்கு. அப்ப நோட்ஸ் எடுத்து படிக்கணும் சார். அப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா, அந்த இடத்துல போகும்போது நம்ம மனப்பாடம் பண்ணல, அவங்க சொன்னதை கேட்டு நம்ம போயிடுறோம் அப்படிங்கறத ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் சொன்னேன். ஆனா அது ஒரு சின்னது, அதாவது அவங்க சொன்ன 2 நிமிஷத்துல அந்த இடத்துக்கு போயிடுவீங்க, அதனால உங்களுக்கு பெருசா நோட்ஸ் தேவைப்படல. ஆனா நீங்க அதை யதார்த்தமா காதல வாங்கிக்கிட்டீங்க. அப்போ எக்ஸாமுக்கு படிக்கும் போது என்ன பண்ணணும் அப்படின்னா, யதார்த்தமா காதல வாங்கிக்கணும். ஆனா நீங்க காதல வாங்கினதை நீங்க எப்படி எடுத்துக்கிட்டீங்களோ அந்த நிகழ்ச்சியை, அதை ஒரு நோட்ஸா உங்களுக்கு புரியுற மாதிரி ரொம்ப சிம்பிளா எழுதி வச்சிடணும். நீங்க எதுக்கு எழுதுறோம், ஏன்னா இது லாங் டேர்ம் ப்ராசஸ், அதாவது நாளைக்கே நடக்க போற எக்ஸாம் கிடையாது. இன்னைக்கு எழுதுறீங்கன்னா இன்னும் 2 மாசம் கழிச்சு நடக்கும். அதனால உங்களுக்கு அதை ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு அது டைம் வேணும். அதனால உங்களுக்கு புரியறத நோட்ஸா மேக் பண்றீங்க. ஆனா கண்டிப்பா நோட்ஸ் அப்படிங்கிறது ஒன் லைனரா இருக்கவே கூடாது. உங்களுக்கு புரிஞ்சதை புரிஞ்ச மாதிரியே நோட்ஸ் எடுக்கிறதுக்கு பேர் தான் நோட்ஸ். சரிதா, ஒரு சம்பவம் படிக்கிறீங்க அப்படின்னா, இப்ப சந்தால் கிளர்ச்சி படிக்கிறீங்கன்னா, சந்தால் கிளர்ச்சினா என்னங்கிறது உங்களுக்கு புரிதல் வரும்ல, அந்த புரிதலை அப்படியே நோட்ஸா எடுக்கணும். அதுக்கு பேர் தான் நோட்ஸ். ஓகேவா? ஸோ ஒவ்வொருத்தங்களுடைய நோட்ஸும் ஒரு ஒரு விதமாக இருக்கணும். எல்லாருடைய நோட்ஸும் ஒரே மாதிரி இருக்கணுங்கிற எந்த அவசியமும் கிடையாது. அப்ப நான் என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னா, ஒரு எக்ஸாம் அப்படிங்கிறதுக்கு நீங்க படிக்கிறதுக்கு இத்தனை நாட்கள் தேவை, இத்தனை நாட்கள் தேவை அப்படிங்கிற எந்த வரையறையுமே கிடையாது. உங்களுடைய தனிப்பட்ட முறையில நீங்க என்ன மாதிரி அந்த பிளானை எடுத்து எக்ஸிக்யூட் பண்றீங்க, அதை படிக்கிறத நீங்க மனப்பாடம் பண்ணாம, அது ஒரு புக்கை பெருசா பார்க்காம, அதுல இருக்கிற ஒவ்வொன்றத்தையும் உங்க லைஃப்ல கனெக்ட் பண்ணி எந்த அளவுக்கு எளிமையாக படிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு அது அப்படியே உங்ககிட்ட ஸ்டோர் ஆயிடும். ரொம்ப ஈஸியா படிச்சு முடிச்சிடலாம். இங்க பாருங்களேன், இப்போ பாலிட்டி அப்படிங்கிறத ஒரு 7 நாள் படிக்கலாம், ஜாகிரபிய 3 நாள்ல முடிச்சிடலாம். எதனால இங்க வந்து டேஸ் வந்து மாறுது, ஏன்னா பாலிட்டியுடைய வெயிட்டேஜ் அதிகம், சிலபஸ் அதிகம். ஸோ பாலிட்டி படிக்கலாம் சரிங்களா. ஜாகிரபி 3 நாள்ல முடிச்சிடலாம், ஏன்னா 10th புக்கில் இருக்கிற ஜாகிரபி தான் மெயினாக எல்லாரும் படிக்கிறாங்க. அதில் இருக்கக்கூடிய 7 லெசனும் படிக்க ஒரு 3 நாள் உட்காந்து படிச்சா முடிச்சிடலாம். அப்போ எதனால அந்த நாள் இங்கே மாறுபடுது, எல்லா யூனிட்டுக்குமே ஒரே மாதிரியான நாட்கள் நமக்கு ஏன் தேவைப்படுறதில்ல, ஏன்னா ஒவ்வொன்றத்துக்கும் அதோடைய வெயிட்டேஜ் அதோடைய சிலபஸை பொறுத்து மாறுது. அப்போ இப்போ ஜாகிரபியை 3 நாள் தான் எல்லாரும் படிக்கணுமா, கிடையவே கிடையாது. சில பேர் நினைச்சா ஒரே நாளில் கூட முடிச்சிருவாங்க. அவங்க ரொம்ப புரிதலோட ஒவ்வொன்றத்தையும் ஒரு கையில் ஒரு நோட்டு பேப்பரை வச்சுக்கிட்டு படிக்கும் போதே அப்படின்னா என்னங்கிற ஒரு டிராயிங், அவங்களுக்கு எழக்கூடிய கேள்விகள் எல்லாத்துக்கும் பதிலாக அந்த நோட்ஸ் இருக்கும். அந்த நோட்ஸ் அப்படி அவங்க மேக் பண்ணிகிட்டே வரும்போது 1 நாள் இல்லை 1.5 நாள் ஜாகிரபி முடிச்சிடலாம். சில பேருக்கு 7 நாள் ஆகும். ஏன் ஆகுது, ஏன்னா அவங்க இதில் இருக்கிற லைனெல்லாம் பார்க்கவே கஷ்டமாக இருக்கும்னு நினைப்பாங்க, மனப்பாடம் பண்ண கஷ்டமாக இருக்கும்னு நினைப்பாங்க, அந்த வார்த்தைகள் புரியலன்னு நினைப்பாங்க. அப்படி நினச்சி நினச்சிக்கிட்டே அந்த வார்த்தையை திரும்ப திரும்ப மனசில் சொல்லி பார்த்துக்கிட்டே ஸ்டோர் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு 7 நாள் ஆகும். அப்போ எதனால் இந்த நாட்கள் மாறுபாடு ஆகுது அப்படின்னா, ஒவ்வொருத்தங்களும் அந்த சப்ஜெக்டை எப்படி எடுத்துக்கிறாங்கிறத பொறுத்து தான் அந்த நாட்கள் மாறுபடும். ஸோ இந்த குரூப் 2 2A உடைய ப்ரிலிமினரி எக்ஸாமுக்கு படிப்பதற்கு 60 நாள் இல்லை 70 நாள் 80 நாள் வேணுமானு கேட்டால், அந்த கேள்விக்கான பதில் கண்டிப்பாக எங்கிட்ட கிடையவே கிடையாது. உங்ககிட்டையும் இருக்குது, ஆனால் அது உங்களுக்கே தெரியாது. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, எல்லாருமே எத்தனை நாட்கள் ஆகும் அப்படிங்கிறத தேடுறதுக்கு டைம் கொடுக்குறீங்களே தவிர்த்து, நீங்கள் படிக்கிறதுக்கு நீங்கள் என்ன ஸ்ட்ராட்டஜி எடுக்கிறீங்க, நீங்கள் எந்த அளவுக்கு புரிதலோடு அதை அணுகிறீங்க அப்படிங்கிறத பார்க்கறதுக்கான டைமை விட்டுறீங்க. ஸோ அதனால் ஒரு சப்ஜெக்டை படிக்கும் போது அதை யதார்த்த லைஃபோட கனெக்ட் பண்ணுங்கள். அதை ஏன் படிக்கிறோங்கிற கேள்விக்கான பதில் தெரிஞ்சுக்கோங்க. கையில் ஒரு நோட்டு பேப்பர் எடுத்துக்கோங்க. நீங்கள் எப்படி படிக்கிறீங்களோ, உங்களுக்கு எப்படி புரிதல் ஏற்படுதோ அதே புரிதலோட நோட்ஸ் எடுங்க. நீங்கள் புரிஞ்சுக்கிட்டதை இன்னொருத்தவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க, அதுக்கப்புறம் அது உங்களை விட்டு போகவே போகாது. இப்படி படித்து பாருங்கள். 2 மாசமா 3 மாசமான எனக்கு சொல்ல தெரியாது, ஏன்னா நீங்க தனிப்பட்ட முறையில் எப்படி படிக்கிறீங்கன்னு தெரியல. ஆனா உண்மையாலுமே இதை ப்ராப்பரா நான் சொன்ன மாதிரி நீங்க படிக்கிறீங்க அப்படின்னா, அதிகபட்சமா இன்னும் ஒரு 40 நாள்ல உங்களால சிலபஸே கவர் பண்ண முடியும். அதை ரெகுலரா படிச்சீங்கன்னா, கரெக்டா பிளான் பண்ணி படிச்சா ஒரு 40 நாளே நமக்கு போதுமானது. அதை மீறி, அதாவது அவுட் சோர்ஸ்ல அவங்க க்வெஸ்சன் கேட்கறாங்க சார், அதுக்கு எப்படி சார் ஆன்சர் பண்ணலாம்னா, அது யாருக்கிட்டையுமே பதில் கிடையாது. இப்ப நான் இருக்கேன்னா ஒரு அவுட் சோர்ஸ்ல இந்த புக்ல இந்த மட்டும் தான் க்வெஸ்சன் கேட்பாங்க அப்படின்னு யாராலையுமே சொல்ல முடியாது. டிஎன்பிஎஸ்சி அவங்க இன்னொரு ஆங்கிள் க்வெஸ்சன் எடுப்பாங்க. ஆனா நம்ம எந்த அளவுக்கு அதுக்கெல்லாம் ரெடியா இருக்கோம் அப்படிங்கிறது நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஸ்கூல் புக்கை 6 to 12 முடிக்கிறதுக்கான வழிமுறைகளை நான் சொல்றேன். இதை சொன்னது எல்லாமே ஸ்கூல் புக்கை படிக்கிறதுக்கு. இது எல்லாமே அவுட் சோர்ஸ் எப்படி படிக்கலாம், அவுட் சோர்ஸ் ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்சனை நிறைய படிங்க, என்னென்ன அவுட் சோர்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க. மற்றபடி அவுட் சோர்ஸுக்குன்னு ஒரு புக்கை அப்படியே வாங்கி அந்த புக்கை முழுமையாக படிக்க வேண்டாம், அது உங்களுக்கு நேரம் ரொம்ப அதிகமாக போயிடும் சரிங்களா. ஸோ ஒரு அளவுக்கு உங்களுக்கு ஏதாவது ஒரு ஐடியா கிடைச்சிருக்குன்னு நம்புறேன். இது உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருந்தால் எடுத்துக்கோங்க, இல்லை உங்களுக்கு வேற ஏதாவது பிளான் இருக்குது, ஸ்ட்ராட்டஜி இருக்குன்னா அதை ஃபாலோ பண்ணுங்க, எந்த தப்புமே கிடையாது. நான் சொல்றது எல்லாமே ஒரு
ஒரு நான் சொல்றதும் ஒரு நிகழ்வு தான், சரிங்களா? நான் சொல்றதும் ஒரு செய்தி. இது வேணுங்கிறவங்க எடுத்துக்கலாம், இல்லைன்னா விட்டுட்டு நீங்க அடுத்தது கடந்து போயிட்டே இருக்கலாம், சரிங்களா? இதை தான் ஃபாலோ பண்ணணும் அப்படிலாம் கிடையாது. என்னுடைய புரிதலின் அடிப்படையில் எனக்கு தோன்றதை உங்கள்கிட்ட ஷேர் பண்றேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா அதை எடுத்துக்கோங்க, ஓகேவா? ஸோ அடுத்தது ஒரு வீடியோல சந்திக்கலாம். நம்ம சொன்ன மாதிரி தான் திங்கக்கிழமை புதன் வெள்ளி அடுத்த வாரம் திங்கக்கிழமையிலேருந்து ஜேடி ரைடு ஸ்டார்ட் ஆகும். ஜேடி ரைடுங்கிறது ஒரு டாபிக் எடுத்துப்பேன், முக்கியமான டாபிக்ஸாக கலெக்ட் பண்ணி அதை திங்கள் புதன் வெள்ளி ஈவினிங் 5 மணிக்கு லைவ்ல நம்ம எடுப்போம். ஸோ அந்த கண்டென்ட் அப்படிங்கிறத முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ புக்கில் இருக்கிறத கவர் பண்ணி கொடுக்க முடியுமோ நான் கொடுக்க தான் ட்ரை பண்ண போகிறேன். ஸோ அதில் நம்ம சந்திக்கலாம். உண்மை என்னென்னா, இப்போ வந்து அதாவது என்னுடைய வேலை அப்படிங்கிறத நான் அதை தான் நினைக்கிறேன். நான் அதிகமாக உங்களுக்கு ஒரு கண்டென்ட்டை எக்ஸிக்யூட் பண்ணணும், அதில் இருக்கிறத எந்த அளவுக்கு எளிமையாக சொல்லிக் கொடுக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு இது என்னுடைய வேலையை நான் பார்க்குறேன், சரிங்களா? ஒவ்வொருத்தங்களும் இப்போ நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா படிக்கிறது உங்களோட வேலையாக இருக்குது. ஸோ நான் சொல்லிக் கொடுக்குறேன், சொல்லிக் கொடுக்குறது என்னோடய வேலையாக இருக்குது. ஸோ இப்படி ஒவ்வொருத்தங்களும் தனக்குன்னு ஒரு வேலை எடுத்துக்கிறோம்ல, அந்த வேலையை நம்ம எவ்வளோ பெஸ்ட்டாக பண்ணுறோமோ அந்த அளவுக்கு அதுக்கான ஒரு அவுட்புட்டு கிடைக்கும். இப்போ நீங்கள் படிக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு வேலை எடுத்திருக்கீங்க, இல்லை அதை எந்த அளவுக்கு நீங்கள் பெஸ்ட்டாக பண்ணுறீங்களோ அதுக்கான அவுட்புட்டு ரிசல்ட் சீக்கிரம் கிடைச்சிடும். இப்போ நான் வந்து கிளாஸ் எடுக்கணுங்கிற வேலை எடுக்கிறேன்னா அதை நான் எந்த அளவுக்கு பெஸ்ட்டாக பண்ண முடியும் நான் பார்க்கணும். ஸோ ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு மனிதனுமே தன்னோட வாழ்க்கையில் ஒரு வேலை எடுத்துக்கிறாங்க, சரிங்களா? இதை நம்ம பண்ணுறோம், அதாவது சாப்பிட்றது தூங்குறது நம்ம தனிப்பட்ட வாழ்க்கையை தாண்டி ப்ரொஃபஷ்னலாக ஒவ்வொருத்தங்களும் ஒரு வேலையை சூஸ் பண்ணுவாங்க. அது மாதிரி நான் இதை சூஸ் பண்ணியிருக்கேன், நீங்கள் இந்த கவர்மெண்ட் வேலையை சூஸ் பண்ணுறீங்க, ஒருத்தங்க ஒரு பெயிண்ட் அடிக்கிற வேலையை சூஸ் பண்ணுவாங்க, ஒருத்தங்க சலூன் வச்சுருப்பாங்க, ஒருத்தங்க விவசாயம் பண்ணுவாங்க, ஒருத்தங்க ஐடியில் வேலை பார்ப்பாங்க. இப்படி ஒவ்வொருத்தங்களும் அவங்கவுங்க தன்னுடைய ப்ரொஃபஷ்னல் அப்படிங்கிற ரேஞ்சில் ஒரு இடத்த சூஸ் பண்ணுவாங்க. ஆனால் அதில் சூஸ் பண்ணுற எல்லாருமே அதில் வந்து அந்த வேலையை வந்து சும்மா கடமைக்குன்னு பார்க்காம எல்லாருமே அதை வந்து எவ்வளோ பெஸ்ட்டாக கொடுக்க முடியும்னு ட்ரை பண்ணும்போது அது கண்டிப்பாக பெஸ்ட்டாக வரும். ஏன்னா அதை நீங்கள் ட்ரை பண்ணாலே அது ஒரு மேஜிக்கை உங்களுக்கு கொடுக்கும். ஸோ அப்போ நீங்கள் படிக்கிறீங்க அப்படிங்கிற வேலையை இப்போ எடுத்திருக்கீங்க. ஸோ அந்த படிக்கிறீங்க அப்படிங்கிறத ரொம்ப எனர்ஜியாக நான் சொன்ன மாதிரி நிகழ்வுகளாக ஒவ்வொன்றத்தையுமே அடுத்தவங்களுக்கு சொல்லி கொடுக்குற மாதிரி நினச்சி மைண்ட் செட் பண்ணி யதார்த்த லைஃப்போட படிங்க. கண்டிப்பாக அது உங்களுக்கு பெரிய இம்பாக்டை உருவாக்கும். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க, சரிங்களா? ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். நன்றி.